அன்னதானத்தை நேரில் நின்று போடக்கூடாது வீடு தேடி வந்து பிச்சை கேட்குறவனுக்கு அவன் பாத்திரத்தில் போடலாம் ஏன்னா அவை யார் சொல்லியிருக்காங்க பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன பாத்திரம் வேற நம்ம ஆளுக்கு என்ன நினச்சிக்கிறான் மண் சட்டியாக அலுமினிய சட்டியா பித்தான சட்டியா நினைக்கிறான் அந்த பாத்திரம் வேறு இந்த பாத்திரம் வேறு அவனுக்கு பிச்சையை போடலாம் ஆனால் தானம் என்று தருகிற பொழுது அன்னத்தை வாழைகிளையில் வைத்து தர வேண்டும் காரணம் அந்த வாழைகிளையில் வைத்து அந்த அன்னத்தை பெறுபவர் அதை சாப்பிட்ட பிறகு வயிறார சாப்பிட்டு விட்டு அந்த வீட்டிலே இருக்கிற குழந்தைகளை கூப்பிட்டு திருநீர் போடுவார்கள் திருநீர் போடுகிற பொழுது அன்னதானம் பெற்ற வாழைகளை நினைவுக்கு வைத்து நீங்கள் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி தருவதற்காகத்தான் அன்னதானம் மட்டும்தான் வயிறார வாழ்த்த முடியும் அந்த அன்னதானத்தை இந்த இரண்டு முனிவர்களும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் பனிரெண்டு பௌர்ணமிக்கு செய்கிறார்கள் அப்படி செய்து அற்புதமான அந்த சுவாமிக்கு எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி காத்து கொண்டிருக்கிற அந்த பொழுதிலே தான் மிகச்சிறப்பாக ஒரு அரசு அற்புதமான முப்பத்தி அங்க லட்சணங்களை உடைய ஒரு பிராமண இளைஞராக இறைவன் அங்கே தோன்றுகிறார் அப்படி தோன்றி அவர் என்ன செய்கிறார் என்பதுதான் இந்த படலத்தில் வேதத்தை பொருளுரைத்த முக்கியமான செய்தி இதையும் அதே போல் அந்த பிராமண இளைஞர்களிடம் அந்த பிராமண இளைஞரிடம் இந்த முனிவர்கள் தொடர்ந்து கேட்கிறார் அப்படி கேட்டதனுடைய விளைவுதான் அந்த வேதத்தினுடைய மூலப்பொருள் நமக்கெல்லாம் தெரிந்தது என்பதுதான் உண்மை உண்மை பகவத்கீதையை கண்ணன் சொன்னப்பையே அர்ஜுனம் மட்டும்தான் ஆடியன்ஸ் ஒரே ஒரு ஆடியன்ஸ் இல்லையா ஆனால் சின்முத்திரையை சொல்லுகிற பொழுது சிவபெருமானுக்கு நாலு பேர் ஆடியன்ஸு அதில் பதினெட்டு அத்தியாயம் சொன்னார் பகவத்கீதையில் ஆனால் சிவபெருமான் வாயைத் திறந்து எதுவுமே சொல்லலை அங்கே ஒரு ஆடியன்ஸுக்கே பதினெட்டு மணி நேரம் பேசினார் அவர் இங்கே நாலு ஆடியன்ஸ் நாலு பதினெட்டு எவ்வளவு எழுவத்தி ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கணும் சிம்பிளி இப்படின்னார் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு நமக்கு தான் இன்னும் புரியல கேட்ட ஜமத்கனி முனிவர்களுக்கே வாயை திறக்காமல் மந்திரம் சொன்னவர் அவர் இவன் ரெண்டு பேரும் உட்கார்ந்து விரதம் இருந்தால் சொல்லிடுவார் அவர் அந்த இளைஞன் வந்தவன் சொன்னால் என்ன மந்திரம்னா வேதத்துக்கு பொருள்னா அவரு எவ்வளோ வருஷம் நீங்கள் விரதம் இருந்தாலும் சொல்ல மாட்டார் வா நான் சொல்கிறேன்னு நேரடியாக சுந்தரரிசியவருடைய சன்னிதானத்துக்குள் போய் அந்த இளைஞன் உட்கார்ந்து வேதத்திற்கான பொருளை சொன்னான் வேதம் என்பது பரபிரம்மாயே இறைவன் தந்தது அதில் பிரம்மனுக்கு படைத்தல் திருவாளுக்கு காத்தல் ருத்ரனுக்கு அழித்தல் இது மூன்றும் அந்த பரபிரமத்தினுடைய தலைபாகம் இடைபாகம் கடைபாகமாக இருக்கிறது இந்த மூன்றிலே ஆகாய பாகத்தில் இருப்பவனுக்கு பெயர் பரபிரம்மம் அதனுடைய அடிப்படையிலே தான் எது வேதத்தினுடைய மூலம் தெரியுமா நண்பர்களே எது வேதத்தினுடைய பொருள் தெரியுமா பிரம்மனுக்கு இருக்கிற அந்த முதல் பாகத்துக்கு அகரமும் விஷ்ணுவுக்கு இருக்கிற அந்த இடை பாகத்துக்கு உகரமும் ருத்ரனுக்கு இருக்கிற கடை பாகத்தில் இருக்கிற மகரமும் சேர்ந்து ஓங்காரம் என்கிற ஓம் என்ற பிரணவ மந்திரம் தான் நான்கு வேதத்துக்கும் பொருள் என்று சொன்னாங்க ஒரு ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஓசையும் அகர உகர மகரத்துக்குள்ளார அடங்கும் இன்றைக்கி நான் சொற்பொழிவு பண்ணுகிறேன்னா நான் சொற்பொழிவு பண்ண தொடங்கிய பொழுது நான் பதினெட்டு நாள் முதல் முதல்ல பெரிய புராணத்தை எண்பத்தி நாலில் சொல்கிறேன் அப்போ எனக்கு வயசு பதினாலு பெரிய புராணத்தை பதினெட்டு நாள் சொல்கிறேன் எங்கள் ஊர் சிவன் கோயிலுடைய மண்டலா விஷயத்தில் அந்த பதினெட்டு நாளைக்கு எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எண்பத்தி நாலில் சின்ன பையனா பார்க்க கண்ணங்கரேன்னு ஒல்லியாக அழகாக இருப்பேன் ஏன் அதுக்கு போய் சிரிக்கிறீங்க அப்படி தான் உட்காந்து பேசினேன் எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேருக்கு மேலே உட்காந்து கேட்டாங்க உள்ள பெரிய கூட்டம் பதினெட்டு நாள் நான் பேசுகிறதுக்கு எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஐநூறுரூவா பரவாயில்ல அவருக்கு ஒரு கை தட்டுங்க நல்ல மனசு இவர் அப்போ அங்கே இல்லை ஒட்டு மொத்தத்துக்கு எனக்கு கிடைச்சது என்ன தெரியுமா பதினெட்டு தேங்காய் பதினெட்டு வாழைப்பழம் பதினெட்டு கைப்பிடி சுண்டல் தான் எனக்கு ரகசியம் தெரியாது பதினெட்டு நாள் நான் அறுபத்தி மூணு நாயன்மாரியை படித்து கிடித்து எல்லாம் பேசி முடிக்கிறப்ப நான் என்ன நினச்சிருக்கேன் அப்பயே எங்கள் அம்மா வந்து அப்போ பவுனு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பவுனு வெறும் இரநூத்தி இருபது ரூபா தான் ஒரு பவுன் நகை எங்கள் அம்மா அப்போயே பட்டி பண்ணுறதுக்கு இரநூத்தம்பது ரூபா வாங்குவாங்க பேசி அவங்களோட போகிறப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு இரநூத்தம்பது ரூபா ஐநூறுரூவாலாம் கொடுப்பாங்க பாரதியார் நூற்றாண்டு விழா நடந்துச்சு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அப்போல்லாம் எங்கள் அம்மா ஃபுல் பிஸி டோட்டலாக ஒரு நாளைக்கு மூணு பட்டி மண்டலம் பேசுகிறப்ப ரூபாலாம் வாங்கிட்டு வருவாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட்டு சம்பளமே நூறுரூவா தான் வாத்தியாக இருக்குது ஆனால் ஆயிரரூபா எங்கள் அம்மா ஒரே நாளில் சம்பாதிச்சுட்டு வருவாங்க நான் நினச்சிருக்கேன் பதினெட்டு நாள் பேச்சிருக்கிறோம் எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு டாலர் செயின் வாங்கிறதுனா கடைசி நாளும் அந்த ஐயர் என்ன பண்ணார் ஒரு தேங்காய் ஒரு வாழைப்பழம் சுண்டல் எல்லாத்தையும் வச்சுட்டு ரொம்ப இறக்கப்பட்டு ஒரு ரூபா வச்சார் வச்சுட்டு சொன்னார் தம்பி செலவு பண்ணிடாதடா பத்திரமாக வச்சுக்கோ இது இறைவன் கொடுத்த காணிக்கினார் இன்னமும் அந்த வருவாயை வச்சுருக்கேன் ஏன் அந்த வருவாயை வச்சு வேறு என்ன பண்ண முடியும் நம்ம வச்சுக்க தான் வேணும்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் அப்போ வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த விஞ்ஞானம் வளர்கிற பொழுது அதுக்கு மாதிரி மாற்றிடணும் நான் அப்போ எண்பத்தி நாளில் தொடங்கியது மாதிரியே இப்போயும் இருந்தேன்னு வச்சிக்கோங்க என்னையும் கொண்டு போய் வெறும் உத்ராச்சொட்டையை போட்டு ஒரு பக்கமாக ஓரமாக ஒதுக்கி வச்சிருவான் எண்பத்தி நாலுலேருந்து தொண்ணூறு வருகிற பொழுது ஆடியோ கேசட் காலம் வந்துச்சு கேசட் போட்டேன் அதுக்கு பிறகு அயல் நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்த நிகழ்ச்சிகளை ஆடியோ சிடி போட்டேன் அதுக்கு பிறகு பார்த்தா தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சில் இந்த தனியார் தொலைக்காட்சிகள் வந்தோம்னா தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் அரட்டை அரட்டையரங்க ஆரம்பிக்கிறப்ப முதல் தேர்வு குழுலேயே நான் உறுப்பினர் ஆகிட்டேன் பிரீஸ் ஹோட்டலில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஏன்னா டிவி வந்துடுச்சு ரேடியோவில் பேசியாச்சு மைக்கில் பேசியாச்சு ஆடியோவில் பேசியாச்சு டெக்னிக்காக வளர்ந்து டிவிக்கு போயாச்சு அந்த சன் டிவி அரட்டை அரட்டையரங்கத்தில் தொடங்கின என்னுடைய வாழ்க்கை தான் இன்றைக்கி ராஜ் டிவி அகட விடத்துடைய நடுவராக நம்ம நிற்கிறதுக்கு காரணமாக இருக்குன்னா நம்ம ஒரு தொழில் செய்கிறப்ப விஞ்ஞானத்தோடு நம்ம வளரணும் ஐயா அர்த்தநாரி செட்டியார் ஒரு கைத்தறியில் தொடங்கி வாழ்க்கையை படிப்படியாக கொண்டு போய் இன்றைக்கி அண்ணனுக்கு ஒரு ஸ்பின்னிங் மில்லு அவங்க அண்ணன் ஒரு மில்லு அப்படின்னு இந்த தொழிலையே நவீனத்தையும் பயன்படுத்தி கொண்டு போகிறாங்கன்னா ஒரு பரம்பரை வளரும் என்று சொன்னால் அமர்ந்தே இருந்தால் வளராத நண்பர்களே அறிவியலோடு இணைந்தால்தான் வளரும் அதுக்கு உதாரணம் நம்ம அர்த்தநாடு செட்டியார் கொடுப்போம் அதே மாதிரி இந்த இடத்துல அந்த பரம்பரைக்கே உரிய ம மணிமவிடத்தை வைக்கணும்னா இந்த வீரபாண்டியன் பையனுக்கு தலை சின்னது புதுசாக செய்யணும் புதுசாக செய்யணும்னா ரத்தனமெல்லாம் வைக்கணும் மாணிக்கமெல்லாம் வைக்கணும் அதுக்கு கஜானா காளி களஞ்சியம் காளி வீரபாண்டியனுடைய முப்பத்தி நாலு புதல்வர்கள் கவர்ந்து போயிட்டாங்க அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் கோயிலுக்கு உள்ளார நுழையிறப்பையே அமைச்சர்கள்லாம் கோயிலுக்கு உள்ளார இளவரசனை அழைச்சிட்டு வரப்பையே வருத்தத்தோடு வருகிறார்கள் வேதத்தின் பொருளுரைத்தே அந்த விருப்பத்தை கேட்டுவிட்டு இந்த ரெண்டு பேர் வெளியில் போகிறாங்க சீன் பாருங்க இவங்க ரெண்டு இவங்க படையோடு உள்ளார வராங்க அப்போ எய்தாப்பில் ஒரு முதியவர் வருகிறார் வந்தவர் கேட்டால் எப்பயுமே நான் வச்சுக்கோங்க மதுரையில் உள்ளவங்களுக்கு அது நல்ல பழக்கம் தனக்கு முன்னாடி யார் வந்தாலும் முதல்ல அவங்க கண்ணை பார்த்து ஏன் கலங்கி இருக்கிறேன்னு கேட்பான் இதை நான் சொல்லலை இளங்கோவடிகள் சொல்கிறார் கண்ணகி தேரா மன்னா செப்போது உடையேன்னு ஏன்னு சபையில் போய் நிற்க போகிறதுக்கு முன்னாடி வாயிலோயே வாயிலோயேன்னு கேள்வி கேட்டு இவ உள்ளார போய் நிற்கிறப்ப தன்னை பற்றி வரலாறுலாம் சொன்ன பிறகு கூட அவன் பாண்டியன் நெடுஞ்செலியனாக இருந்த அந்த நெடுஞ்செலியன் கண்ணகியை பார்த்து என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா கண்ணிலே தாரை தாரையாக கண்ணீரோடு வந்து நிற்கிறாயே நீ யார் என்ற இல்லையா அந்த கண்ணை பார்த்தாலே அவங்க நல்லதுக்கு வராங்களா கெட்டதுக்கு வராங்க தெரியும் எய்த்தாப்புல அந்த முதியவர் கேட்டார் அவர் கையில் ஒரு பெரிய பேலை இருந்துச்சு பெட்டி இருந்துச்சு ஏப்பா எல்லாரும் வருத்தத்தோடு வருகினார் வந்த அமைச்சர் சொன்னார் எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும் இந்த பையனுக்கு பட்டாபிஷேகம் செய்யணும் முடி செய்யணும் மாணிக்கமும் இல்லை கையில் கொஞ்சோண்டு தங்கம் இருக்குது அதை கொடுத்து மாணிக்க வாங்கணும்னா மானு மனிதர்களுடைய அந்த ம மன்னனுடைய தலையில் வைக்கிற வைரங்கள் மாசு மறுவற்ற வைரமாக இருக்கணும் மாசு மறுவற்ற ரத்தினமாக இருக்கணும் அந்த ரத்தினமெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு தெரியல சொக்கராதர் காலில் போய் உளுந்து கேட்போம் அவர் எதாவது தருவார் நினச்சி வந்திருக்கோம் நாங்கள் அவர் உடனே சிரிச்சிட்டு சொன்னார் அவர் என்ன ஜுவல்லரி மாற்றம் வச்சுருக்கிறாரு இல்லை செய்குலி சேதாரம் இல்லைன்னு எங்கள் கடையில் மட்டும் வந்து வெரிஃபை பண்ணுங்கன்னு அவர் என்ன லலிதா ஜுவல்லரியாக நடத்துகிறாரு இல்லையா க திடீர் தங்க புரட்சி கல்யாண் ஜுவல்லர்ஸாக கிடையாது அவர்கிட்ட போய் கேட்காத என்கிட்ட கேளு நான் தரேன்னார் உங்கள்கிட்ட போய் கேட்டு உங்களுக்கு நவரத்னம்னா என்னென்னு தெரியுமான்னு அமைச்சர் கேட்டார் இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு கீழ்திசையை நோக்கி உட்காருங்கன்னார் இப்பையும் ஒன்று சொல்கிறேன் நகைக்கடையில்